அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நியூஸ் தமிழ் குவைத் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் சிலவற்றை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளில் முதலாவதாக, கொரோனா காரணமாக கடந்த ஒரு ஆண்டாக விமான போக்குவரத்து சரிவர இயங்காததன் காரணமாக குவைத்தில் உள்ள நாடு கடத்தப்படுவோருக்கான சிறைச்சாலைகள் நிரம்பி உள்ளதாகவும், மேலும் பெரும்பாலான காவல் நிலையங்களிலும் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியாகி உள்ளது. நாடு கடத்தப்படுவோரில் பெரும்பாலானவர்கள் இலங்கை, வியட்நாம் மற்றும் மடகாஸ்கர் நாடுகளைச் சேர்ந்தவர்கள்தான் அதிகமாக உள்ளனர். அதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட குடும்பத்துடன் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் என்றும் அந்த நாளிதழ் செய்தி வெளியிட்டு உள்ளது. வருகிற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் குவைத்திலிருந்து வெளியேறுபவர்களின் விமான கட்டணத்தோடு கூடுதலாக 3 தினார்களும், குவைத்திற்குள் வரும் பயணிகளிடம் 2 தினாரும் விமான டிக்கெட் கட்டணத்தோடு கூடுதலாக வசூலிக்கப்படும் என்று சேவை மற்றும் வரிகள் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே மிகவும் குறைவான சர்வீஸ் சார்ஜ் கட்டணம் இதுதான் என்ற கூடுதல் தகவலையும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த அறிவிப்பின் மூலம் ஆண்டொன்றுக்கு சுமார் 40 மில்லியன் தினார், அதாவது 4 கோடி தினார் வரை அரசுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வீட்டு பணியாளர்களின் அக்காமாவை ஆன்லைனில் புதுப்பிக்கும் முறையால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக மீண்டும் புகார்கள் வந்த வண்ணமாக உள்ளதாக பிரபல டைம்ஸ் குவைத் நாளிதழ் செய்து வெளியிட்டுள்ளது. முக்கியமாக பணியாளர்கள் 2 வருட பணிக்காலம் முடிந்த பின்னரும் தாயகம் செல்ல விடாமல் முதலாளிகளால் தடுக்கப்படுவதாக அதிக அளவில் புகார்கள் வந்துள்ளதாக அந்த நாளிதழ் சுட்டி காட்டியுள்ளது. வாகனங்களில் அதிக ஒலியையும் இறைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பொருத்தப்படும் சைலன்சர், ஹாரன் உள்ளிட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்களுக்கு போக்குவரத்து துறை தடை விதித்துள்ளது. மீறினால் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. குவைத்தில் பிப்ரவரி 1 முதல் இறால் பிடிப்பதற்கான தடையை மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. இந்த சீசனில் இறால் வரத்து மிக குறைவானதாக இருந்துள்ளது. மேலும் விலையும் அதிகமாகத்தான் இருந்தது. 6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இறால் சீசன் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை வெளியிலிருந்து மட்டுமே இறால் இறக்குமதி செய்யப்படும். இலங்கையிலிருந்து 197 பயணிகளுடன் குவைத் ஏர்வேஸ் விமானம் கடந்த வியாழக்கிழமை பாதுகாப்பாக வந்திறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குவைத்தும் இலங்கையும் விமான போக்குவரத்தை சரிசமமாக பிரித்து கொண்டுள்ள நிலையில், முதல்கட்டமாக குவைத் ஏர்வேஸ் பயணிகளை ஏற்றுக்கொண்டு வந்துள்ள நிலையில், அடுத்த மாதம் பிப்ரவரி 8ஆம் தேதி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலம் அடுத்த கட்டமாக வீட்டு பணியாளர்கள் வந்து இறங்குவார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் பில் சலாமா மூலம் மட்டுமே நடைபெறுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குவைத்தில் சமீப நாட்களில் கொரோனா தொற்று பாதிப்பில் சிகிச்சைக்கு வந்தவர்களில் ஏறத்தாழ 40 பேருக்கு மேல் சமீபத்தில் பல்வேறு விழாக்களில் மக்கள் நெரிசலுடன் கலந்து கொண்டதால் தொற்றுக்குள்ளானதாக சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. ஆகவே தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் பொதுமக்கள் அதிக அளவில் ஒன்று கூடுவது, பார்ட்டி, விழாக்களில் பங்கு கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்காக்களை விரைவில் திறக்கப் போவதாக அறிவிப்புகள் வெளியாகியிருந்த நிலையில் மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக பல்வேறு தனியார் பூங்காக்களும் சுத்தப்படுத்தப்பட்டு தயார் நிலையில் திறப்பதற்கு இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. கடந்த 1999ஆம் ஆண்டு முதன்முறையாக மலேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட நிஃபா என்னும் வைரஸ் நோய் தற்போது மீண்டும் பரவத் தொடங்கியுள்ளதாக உலக சுகாதார மையம் எச்சரித்துள்ளது. கொரோனா வைரஸை விட வேகமாக பரவும் இந்த வைரஸ் பரவல் அதிகமானால் அது உலகிற்கு கடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும், மனிதனின் நுரையீரல், மூளை இரண்டையும் நேரடியாக தாக்கி 75% வரை மரணத்தை விரைவில் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் உலக மக்கள் அனைவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் எனவும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. இந்த வகை வைரஸ் வௌவால்கள் மூலம்தான் அதிகம் பரவும் என்றாலும், மனிதர்களில் ஒருவருக்கு ஏற்பட்டால் அது உடனடியாக மிக வேகமாக அருகில் இருப்பவர்களிடமும் பரவும் அபாயம் உள்ளது. கொரோனாவை போலவே மீண்டும் ஒரு சுகாதார நெருக்கடியை உலகம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் உலக நாடுகள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார மையம் எச்சரித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய நோய் தடுப்பு மருந்து நிறுவனமான இந்தியாவின் சிரம் இன்ஸ்டிடியூட்டில் தயாரிக்கப்பட்ட ஆஸ்ட்ராஜெனகா எனப்படும் கொரோனா தடுப்பூசியை சமீபத்தில் குவைத் அரசு அதிக அளவில் கொள்முதல் செய்யப்போவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் நாளை திங்கட்கிழமை முதல் தொகுதி மருந்துகள் குவைத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மாதம் முதல் இந்த மருந்து அனைவருக்கும் செலுத்தப்படும் என்ற தகவலும் ஏற்கனவே வெளியாகி உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 635 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் யாரும் மரணிக்கவில்லை என்பது சற்று ஆறுதலான செய்தியாக உள்ளது. திங்கட்கிழமைக்கான வானிலை அறிக்கை. அதிகபட்ச வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 6 டிகிரி செல்சியஸும், காற்றில் ஈரப்பதம் 50% இருக்கும்.
காலை 6:37 சூரிய உதயமும் மாலை 5:27 சூரியன் மறைவும் இருக்கும். நியூஸ் தமிழ் கொதி சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்பதையும் செலக்ட் செய்து கொள்ளுங்கள். பல்வேறு முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.